கருமையானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளைய நற்செய்தி, நலம் தரும் செய்தி, ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை விதைத்து இறை அருளை தருகின்ற இந்த இறை வார்த்தை பகிர்வு ஒரு சிறந்த ஒரு நற்செய்தி பகிர்வாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி 12 இறை வசனங்கள் 8-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டி கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்கள். பீட்டர் என்ற சுவாமிநாத சபையை சார்ந்தவர் வேத கலாபனையின் போது இயேசுவை மறுதளிக்கும்படி அவர் வற்புறுத்தப்பட்டார். அப்பொழுது பீட்டர், நான் ஒரு நாளும் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று துணிவோடு இருந்தார். அப்பொழுது அந்த வேத விரோதிகள் என்ன பண்ணுறாங்க, நீ மறுதளிக்கல அப்படின்னா உன்னை கொன்று விடுவோம், உன்னை கோடாரியில் வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவங்க என்ன மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அவர் தயங்கவில்லை, அவர் பயப்படவில்லை, அவர் தைரியமாக இருந்தார். கோடாரியால் ஓங்கி ஒரே வெட்டு வெட்டுறாங்க பீட்டரு, ரத்தம் பீரிட்டு கீழே விழுகிறார். விழுந்த பொழுது அந்த இரத்தத்தை தொட்டு அவர் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று அவர் எழுதினாராம். இரத்தத்தால் எழுதிவிட்டு அவர் இறந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மக்கள் முன்னிலையில் நாம் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கடவுளும் நம்மை ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் நாம் கடவுளை இயேசுவை மறுதளிக்கிற பொழுது கடவுளும் நம்மை மறுதளிப்பார். எனவே மக்கள் முன்னிலையில் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும், விசுவாசத்திற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், கடவுளினுடைய அன்பிற்கு சாட்சிகளாக நாம் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சாட்சிய வாழ்வு வாழ இறைவன் இந்த நற்செய்தியின் மூலமாக அவர் நமக்கு அழைப்பு தருகிறார். இத்தகைய இந்த சாட்சிய வாழ்வுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தருவது தூய ஆவியானவர். தூய ஆவியானவரின் அருளும் ஆசிரும் உடனிருப்பும் அவரது அபிஷேகமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமையை தரக்கூடியது. எனவே தூய ஆவியானவரின் துணையை நாம் எப்பொழுதுமே கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். ஏன் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு தவறு செய்கிறவன் அந்த தான் செய்வது தவறு என்பதை உணர்கிறான் என்றால் அவன் மன்னிப்பு பெறுவான். ஆனால் தான் தப்பே செஞ்சுட்டு அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான், நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று தன்னை நியாயப்படுத்துகிறவன் இருக்கிறானே, அதுதான் தூய ஆவியானவரை பழித்துரைப்பது. ஒருத்தன் தன்னுடைய தவற்றை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் அப்படின்னாக்கா, அப்போது அவன் அதிலிருந்து திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் எப்பொழுதுமே நாம் இறை அன்பிற்குள் இருக்கிற பொழுது, இறை பிரசன்னத்திற்குள் இருக்கிற பொழுது நாம் தவறிவிட மாட்டோம்.
தூய ஆவியானவரின் துணை என்பது நாம் எப்பொழுதும் இறைவனின் பிரசன்னத்திற்குள் இருப்பது, அவரது இரக்கத்தை அனுபவிப்பது. எந்த தவறு செய்தாலும், எந்த அளவுக்கு நாம் கடவுளை விட்டு விலகி சென்றாலும் கூட மீண்டும் நம்மை கடவுளிடம் கொண்டு வருவது தூய ஆவியானவர் என்ற வல்லமையான அந்த துணையாளர். அந்த துணையாளரை, அந்த இறை பிரசன்னத்தை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. அந்த தூய ஆவியானவர் தான் நாம் சாட்சிகளாய் திகழ்வதற்கு, சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான அந்த வலிமையை நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த தூய ஆவியானவரின் துணை எப்பொழுதும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த தூய ஆவியானவரின் உடைய வழிநடத்துதலை நாம் எப்பொழுதுமே கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஒருபோதும் தவறிவிட மாட்டோம். அந்த தூய ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு இருக்கிற பொழுது நாம் வல்லமையான சாட்சிகளாக இருக்க முடியும். மக்கள் முன்பாக நாம் இந்த விசுவாசத்தின் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இயேசு வலியுறுத்துகின்றார். மக்கள் முன்பாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வாழுகிற பகுதிகளில், ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற நபர்களில், நாம் செய்கிற செயல்களில், நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே நாம் இந்த விசுவாசத்தையும் இறை அன்பையும் அறிவிக்கின்ற, அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு தருகின்ற ஒரு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். மக்கள் முன்பாக நாம் கடவுளின் அன்பை நாம் உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் முன்பாக நாம் விசுவாசிகளாக இருக்கிற பொழுது, விசுவாசத்தின் சாட்சிகளாக இருக்கிற பொழுது, கண்டிப்பாக கடவுள் அவர் முன்னிலையில் நம்மை ஏற்றுக்கொள்வார். அவர் முன்னிலையில் அவரது மேலான விண்ணக வாழ்வை நமக்கு தருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தையின் வல்லமை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிலைத்திருக்க இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். அன்பான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நலன்களுக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த இறை வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் மூலமாக கண்டு ஜெப ஆசீர்வாதங்களை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவும் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அபிஷேகம் செய்யும். அவர்களின் ஜெபங்களை நீர் கேட்டு நிறைவேற்றுவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் நைட்.